Hey guys, welcome back to our channel. I'm Shara. So, in this video, I'm going to share with you a very super weight gain remedy. So, in the comment section, I already have two videos. So, you can do this video. First time, subscribe to our channel. குண்டாக்கவங்களுக்கு பார்த்தா உள்ளியாக்கவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். என்னடா இவங்க இவ்வளவு உள்ளியா இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, ஆனா வந்து இவ்வளவு உள்ளியா இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா உள்ளியாக்கவங்களை பார்த்தா குண்டாக்கவங்களை பார்த்தா நல்லா இது கொழு கொழுன்னு சப்பியா இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். யாருக்குமே வந்து யாரோட பாடியிலயும் கம்ஃபர்டபிள் இருக்காது. உதாரணத்துக்கு வந்து என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கேர்லி ஹேர், எனக்கு கொஞ்சம் கேர்லி ஹேரா இருக்கும். இப்ப ஸ்ட்ரைட்டா யாருக்காவது ஹேர் இருந்துச்சுன்னா நானே பார்ப்பேன், நல்லா இருக்குல்ல ஸ்ட்ரைட் ஹேர் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட கேர்லி ஹேர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டும் எனக்கு வரும். உங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும் கமெண்ட் வரும். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, உனக்குலாம் என்ன தேய்ச்சு பின்னா கூட வந்து முடி என்ன தேய்ச்ச மாதிரி தெரியல, நீ எல்லாம் ரொம்ப லக்கிப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தெரியும். யாருமே யாரோட பாடியிலையும் கம்ஃபர்டபிள் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு நம்ம சஃபர் ஆகக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த வீடியோல வந்து அவ்வளோ பேர் அழுகிற மூஜிஸா போடுவாங்க, போட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது இப்போ ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்துருமா அப்படி இப்படி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, இவ்வளோ பேர் வந்து இதுக்காக ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் வீடியோ போட்டா இன்னும் வேற நெக்ஸ்ட் லெவல் போய் எனக்கு சூசைடே பண்ணலாம் போல இருக்கு, இந்த மாதிரி அவ்வளோ பேர் என்கிட்ட கேட்குறாங்க அப்படி இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பயந்தே போயிட்டேன், என்னடா இவ்வளோ சூசைட் லெவல்லலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இவ்வளோக்கெல்லாம் சஃபர் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லிட்டு, ஸோ ஒல்லியாக இருக்குன்னா அதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும். ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து ஃபுட்ஸை எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நம்மளோட கான்ஃபிடென்ட்டை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடணும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ரெமெடியோ ஃபுல்லாக ப்ரோட்டீன், எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்கும், எந்தவித சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஏன்னா இது வீட்டில் நம்ம அன்றாட சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட்டை தான் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி இதை நீங்கள் மில்கில் கலந்து குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறது பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து பாசி பயிர் எடுத்திருக்கேன், நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து எள்ளு, அதுக்கடுத்து எள்ளு வந்து இந்த கருப்பு எள்ளு இருக்குல்ல அது எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து பொரிகடலை, டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஏலக்காய். இதில் நம்ம நட்ஸையும் ஆட் பண்ணலாம். ஆல்மண்ட்ஸ் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆல்மண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டலாம். என்கிட்ட வந்து ஆல்மண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஆல்மண்ட்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே சிம்லே அடுப்பில் இருக்கணும், ரொம்ப மீடியமில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்கணும், இல்லைனா எல்லாமே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமில் ஒரு சிம்லே வச்சே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து உளுந்த வறுத்த உடனே பாசி பயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதோடையே நிலக்கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொரிகடலை, அந்த ஏலக்காய், எள்ளு அது எல்லாமே டக்குனே தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த ப்ரௌனிஷாக ஆகிற வரை நல்லா வறுக்கணும். நான் இதில் ஆட் பண்ணியிருக்க கடலை வந்து வறுத்த கடலை இல்லை. இப்போ சப்போஸ் வந்து வறுத்த கடலை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் லாஸ்ட் அந்த பொரிகடலை சேர்ப்போம்ல, அப்போ வந்து அந்த கடலையை ஆட் பண்ணால் போதும். ஏன்னா வறுத்த கடலையை திரும்பி நம்ம வறுக்க தேவையில்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைன்னா ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் இப்போ ஏதாவது நட்ஸை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த நிலக்கடலையாக இருக்கட்டும், உளுந்தாகட்டும், அந்த பாசிப்பயிராகட்டும், எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம பொரிகடலை ஆட் பண்ணணும். லாஸ்ட்டு அந்த ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பொரிகடலை, ஏலக்காய் அது எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும். அதுக்கடுத்து அதுலேயே எள்ளு இருக்குல்ல, எள்ளையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இதை பண்ண போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து கருகி போயிடும் எல்லா, அதெல்லாம் கருகுனா வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். எள்ளு அந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக வந்து வெடிக்கும், அப்படி தான் இருக்கணும். எள்ளு வந்து லைட் அந்த ஹீட்டில் வைக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின உடனே நம்ம மிக்ஸியில் அரைக்கணும். இவ்வளோ பருப்பு போகிறோம், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா,
பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த பாலில் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணாதீங்க. சுகருக்கு பதிலாக வந்து டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸை வந்து நல்லா இடித்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் அதில் இருக்கும். ஸோ டேட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் கெயினுக்கும் டேட்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த பாலை குடிச்சிடணும். இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு எக் வந்து கம்பல்சரி நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் ரெண்டு எக் ஒரு வாழைப்பழம். இந்த மூணு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே நீங்க வந்து பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்பப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனா குடிக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம், உங்க பாடியில நீங்க என்னென்ன கேர் பண்ண விரும்புறீங்களோ. ஆனா ஒரு நம்ம வெயிட் கெயினுக்குன்னு டெய்லி ரெண்டு முட்டை, காலில் ஒரு டம்ளர் பால், நைட் உள்ள ஒரு டம்ளர் பாலில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். எந்த மாதிரினா எப்பயுமே ரெகுலர் பேஸ்ல நம்ம பண்ணணும். ஒரு நாள் பண்ண எங்க வெயிட் கெயினே ஆகலையே, ரெண்டு நாள் பண்ண வெயிட் கெயினே ஆகலையே, ஆகவே ஆகாது. ஸோ 1 month வந்து விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நல்லா தூங்கணும், ஒரு மினிமம் 8 hours ஆகுது, கண்டிப்பாக தூங்குங்க. தூங்கலைன்னா மெட்டபாலிசம் லெவலும் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ கரெக்டாக வந்து 8 hours தூங்கணும், 8 hours மேலே தூங்குங்க, மினிமம் சொல்கிற 8 hours தூங்குங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்களே என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் இன்டேக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து நான் மோஸ்ட்லி என்ன சொல்வேன் அப்படின்னா, போன வீடியோல கண்டிப்பா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு பெரிய பிளேட்ல வந்து நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க வெயிட் கெயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன பிளேட்ல நீங்க சாப்பிடும் போது நம்ம மைண்ட் லெவல்ல என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து நிறைய சாப்பிடும் போல அந்த மாதிரி யோசிப்போம். ஒரு பெரிய பிளேட்ல நிறைய ஃபில் பண்ணா மட்டும்தான் கொஞ்சமாவது தெரியும் இல்லையா. அப்போ வந்து நம்ம அன்கான்சியஸாவே நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய காய்கறி எடுத்துட்டு கொஞ்சோண்டு ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க அப்படியே ஆப்போசிட்டா காய்கறி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஆனால் ஈக்குவல் குவான்டிட்டியில் ரெண்டுமே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காய்கறி சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிடாமையும் ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணாலுமே எனக்கு வெயிட் கெயின் சுத்தமாக ஆகவே இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது வெயிட் கெயின் ஆகாததுக்கு, தைராய்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இது ஏதாவது ஒரு விஷயம் மைனஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது எதனாலும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலும் கிடையாது. வீட்லேயே நம்ம ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்டில் போனால் கூட இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், எந்த விதமான ஒரு இதுவும் டாக்ஸிக்கும் இதில் இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாராவது சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு சேனல் பை பை.